அவாய்டிங் ஆல் திஸ் பேட் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், ட்ரக்ஸ், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் போய் எல்லாம் போய் பிரெயினை தான் பாதிக்க போகுது. உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் பிரெயின் தான் சார் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நீங்கள் உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டிங்கனாவே பிரெயினையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். குழந்தைங்கள வந்து பிறந்த உடனே ஒரு மொபைலை தூக்கி கையில் கொடுத்து அதை அழுகையை நிறுத்திட்டு நம்ம வீட்டு வேலையை பார்க்குறோம் இல்லைங்களா, அதனால என்னென்ன விளைவுகள் பின்னாடி மூளைக்கு வரப்போகுது, இல்லை வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஆப்வியஸாக அவங்க மனச்சோர்வுக்கு ஆளாயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சொசைட்டி மதிக்கலன்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும். பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுங்கிறது உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் ஆக்டிவாக வச்சுக்கிறது தான். அப்படின்னு வச்சுக்கும் போது ரெகுலர் எக்ஸசைசஸ்ஸு, நம்ம எப்போ பார்த்தாலும் இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் மொபைல் ஃபோன், தேர் நாட் அட் ஆல் ஃபோக்கஸிங் ஆன் த சொசைட்டி. ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். பொதுவாக நம் மூளையை பாதிக்கக்கூடிய பிரெயின் டேமேஜிங் ஹேபிட்னா என்ன, மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி? அது நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் பிரெயின் தான் சார் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நீங்கள் உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டிங்கனாவே பிரெயினையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறவராக இருந்தாருங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு நாலு நாள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாருனாவே அவருக்கு மனச்சோர்வு வந்துடும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு நாள் மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணாருனாவே சுறுசுறுப்பாயிடுவார். ஸோ பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுங்கிறது உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் ஆக்டிவாக வச்சுக்கிறது தான். அப்படின்னு வச்சுக்கும் போது ரெகுலர் எக்ஸசைசஸ்ஸு, அவாய்டிங் ஆல் திஸ் பேட் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், ட்ரக்ஸ், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் போய் எல்லாம் போய் பிரெயினை தான் பாதிக்க போகுது. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அப்போதைக்கு பிரெயினுக்கு எலேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் லாங் ரனில் அது பிரெயினை டேமேஜ் தான் பண்ணுது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ பார்த்தாலும் இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் மொபைல் ஃபோன், தேர் நாட் அட் ஆல் ஃபோக்கஸிங் ஆன் த சொசைட்டி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது, மூளைக்கு மட்டும் கிடையாது, ஓவராலாக அவங்க மனது மனநிலைக்கு அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுதுங்கிறது இப்போ தெரியாது. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து இது ஒரு பெரிய புதாகரமான ஒரு விஷயமாக வரலாம். நாம் இன்றைக்கி வந்து குழந்தைங்களை வந்து பிறந்த உடனே ஒரு மொபைலை தூக்கி கையில் கொடுத்து அதை அழுகையை நிறுத்திட்டு நம்ம வீட்டு வேலையை பார்க்குறோம் இல்லைங்களா, அதனால என்னென்ன விளைவுகள் பின்னாடி மூளைக்கு வரப்போகுது, இல்லை ஹூமன் சொசைட்டிக்கு வரப்போகுது, நம்ம மனித குலத்துக்கு வரப்போகுதுங்கிறது பின்னாடி தான் தெரியும். 10-20 வருஷமாவது அதுக்கு ஆகும். ஏன்னா நம்ம இப்போ கடந்த ஒரு 15 வருஷமாக தான் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் இந்த இன்டர்நெட் மொபைல் ஃபோனுக்குள்ளே நுழைஞ்சதெல்லாம் கடந்த 5-10 வருஷமாக தான். ஸோ அதுக்கப்புறம் இதனால் வர பிரச்சனைகள்லாம் பின்னாடி தான் தெரிய போகுது. அதுக்கப்புறம் வயசானவங்க வந்து இப்போல்லாம் டிமென்ஷியா காலாகிறாங்க. அந்த டிமென்ஷியாவை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, யாருக்கு வரப்போகுதுன்னெலாம் தெரியாது, பட் அதை தள்ளி போடுறதுக்கு வந்து இப்போ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஆப்வியஸாக அவங்க மனச்சோர்வுக்கு ஆளாயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சொசைட்டி மதிக்கலன்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும், அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த சொசைட்டி குறைஞ்சி போயிடுச்சுங்கிற ஒரு நினப்பு இருக்கும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க புதுசாக நிறையா கற்றுக்கலாம். புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கலாம், ஒரு ஸ்வெட்டர் பின்ன கற்றுக்கலாம், இல்லை ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க புதுசாக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கலாம். அது எப்படி வருதோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நம்ம திருப்திக்காக நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி புதுசாக ஒரு வேலை கூட கற்றுக்கலாம் நம்மளால் முடியும் அப்படின்னா. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பிரெயினை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுருக்கலாம். இந்த மாதிரி பிரெயின் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் ஆஃப் த பிரெயின் லைக் டிமென்ஷியாலாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியலனாலும் தள்ளி போடலாம், நல்லா தள்ளி போட முடியும். ஸோ இதெல்லாம் எனக்கு தோணுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், தெரிஞ்சதுன்னா நான் அப்பப்போ சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.